ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகாஷ் லாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் வேர்ல்ட் கப் சாக்கர் மேட்ச் யூஎஸ் வெர்சஸ் இங்கிலாண்டை பார்க்க போயிட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு ஸ்டேடியம் இருக்குது, டொயோட்டா ஸ்டேடியம்ன்ட்டு, சாக்கர் ஸ்டேடியம். ஸோ அதுக்கு தான் போயிட்ருக்கோம். வழியில் இந்த ட்ரீ பார்த்தோம், ஸோ அதுதான் இங்கேருந்து பேசுவோம் அப்படின்ட்டு நிறுத்தி பேசிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, மேட்ச் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பேர் வருவாங்கன்ட்டு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே அது வந்து இன்றைக்கி லீவு, பிளாக் ஃப்ரைடே லீவு. ஸோ எனக்கு ஆஃபீஸு, சரி லஞ்சில் கொஞ்சம் பிரேக் கிடச்சிது. சரி என் பையன் வந்து கொஞ்சம் சாக்கர் இன்ட்ரெஸ்டடு, எனக்கு கிரிக்கெட் தான், பட் எனக்கு சாக்கர் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் கூட்டு போய் காட்டுவோம், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ டைம் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடும். ஆல்மோஸ்ட் லேட்டு தான் நாங்கள் போனது, ஏன்னா லஞ்ச் பிரேக்கில் தான் போகிறோம், எனக்கு ஆஃபீஸ் வேலை இருந்தது. ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஸோ இங்கே ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபால் கலர் இங்கே டெக்சஸில். சரி இது கலர் பார்த்தோம், சரி அப்படியே காமிச்சிட்டு போவோம், ஏறு போகலாம். ஸோ ஸ்டேடியம் போயிட்டு அங்கேருந்து மீட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு தெரியல, நான் தெரியும் அந்த ஸ்டேடியம் எங்கே இருக்குன்ட்டு, பட் ஆனால் போனது கிடையாது. இன்றைக்கி தான் ஓப்பன் டிக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வேணால் போகலாம். ஸோ யூஎஸ் டீம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதுதான் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் பார்க்கிங் இங்கே இல்லை, ஈஸ்ட் கேட்டு போகணுன்னு நினைக்கிறேன், தெரியாமல் இந்த சைடு திரும்பிட்டோம். நேஷ்னல் சாக்கர் ஸ்டேடியம். வெஸ்ட்டு கேட்டு போனோம். ஆ, வெஸ்ட் கேட்டு ரைட்டில் இருக்கு. ஸோ பார்க்கிங்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம், வெஸ்ட் கேட் வழியாக வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 1:00 மேட்ச்சு. நாங்கள் வந்து லேட்டு. ஸோ இதான் டொயோட்டோ வெஸ்ட் கேட் ஸ்டேடியம். எல்லாம் மக்கள் குளிரையும் பார்க்காம வந்துட்டு இருக்காங்க. பன்னெண்டாயிரம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு போட்டிருந்தாங்க மெயிலில். ஃபுல்லா பார்க்கிங்லாம் பார்த்தா கண்டிப்பா இருக்கும்னு நினைச்சேன் நான். அவ்வளோ க்ரௌட் இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கல, பார்த்தா ஃபுல் பார்க்கிங் ஃபுல்ல. பேக் செக் போட்டுக்கோ ஜி. எவ்வளோ ப்ரௌடு. Yeah.
ஃபுல்லாக ஸ்டேடியம் இப்போ விண்டர்னால கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்னோவுக்காக. பட் ஆனால் இப்போது பெரிய ஸ்க்ரீனில் போடுறாங்க பாருங்கள். ராஜீவி போய் பார்க்கலாம். என்ன ஜீவி? ஆமாம் ஆச்சாடா. ஸோ செமையாக இருக்கும் பாருங்க க்ரௌடு. விட்டரு செம குளிர், ஆனால் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ இருக்கா? எக்ஸைட்டடா? இங்கே பாரு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைமா? நீயும் பார்த்து ஆடுறியா? இந்த மாதிரி உட்காருவோமா? கொஞ்ச நேரம் ஜஸ்டா. அதோ பாரு, அதோ பாரு. ஓய்யோ செம க்ளோஸ். அது ஆல்மோஸ்ட் சமகோல்ரா. அது அங்க வர கோல் அடிச்சது. அன்லக்கி அன்லக்கி. பட் நல்ல ப்ராக்ரஸ் சார். ஒரு பசங்க ஸ்நாக்ஸ் இருக்கு இங்க. ஹெய்னிக்கன் கார்னர் பியர் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம் தான் வந்திருக்கோம். கோல்டாக இருக்குது, பேர் வாங்க மாட்டேன். மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். குளிராக இருக்குது. ஏதாவது கோல், ரெண்டு கோல் மிஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் யூஎஸ் பொசிஷனில் இருக்குது, ரெண்டு மிஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக் விட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் செம க்ரௌடு, ஃபுல்லாக க்ரௌடு. ஸோ நல்லாயிருக்கு, நல்ல ஃபீல். இப்போ வேர்ல்ட் கப் போய் பார்க்க முடியலனாலும் இங்கே ஒரு நல்ல ஃபீல். ட்ரம்லாம் அடிச்சுட்டு எஃப்சி டெலஸ் பாரு, அங்கே பாரு ஜீவி. மாடுதான் அவங்களோட லோகோ. போ போ, நீ எடுத்துக்கோ. நம்ம யாரையா அடிச்சு மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் கோல் இல்லை. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. கிளம்பிட்டு இருக்கோம். டிரா மேட்ச் எப்படி போயிடுது?
சூப்பராக இருந்தா ஜிவி. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது லைவ் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் மேபி லோக்கல் மேட்ச் எஃப்சி டெலாஸ் மேட்ச்சு பிளான் பண்ணுறோம். அது ஏதாவது சம்மரில் போட்டாங்கன்னா வர வேண்டியது தான். அங்கே ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. எப்படி இருந்தது ஜீவேஷ்? நல்லா இருந்துப்பா. ம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உனக்கு? ஆமாக்கா. ம், உனக்கு லீவு, எனக்கு ஆஃபீஸ் வச்சிட்டானுங்க. ஸோ கண்டினியூஸாக டீம்லாம் பிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க, பட் அப்படியே எஸ்கேப் ஆயாச்சு. இன்னைக்கு பெருசாக அவ்வளோ இல்லை. பாய் ஃப்ரம் பிரகாஷ் லாக்ஸ்.